இந்தியா பாகிஸ்தானோட சுச்சுவேஷன் வந்து சரியில்லை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு டைமில் நம்ம கமாண்டர் அபிநந்தன் அங்கே மாட்டிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. அவங்க கேட்கும்போது வந்து, அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எந்த இடத்துலேருந்து வரீங்க அப்படி, இந்தியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. பட் அந்த இதுக்கு வந்து நான் இது சொல்ல முடியாது, பட் ஆனால் ஐ எம் கமிங் ஃப்ரம் சவுத் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீசெண்டாக சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் எந்த ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னு அதுவும் நான் சொல்ல முடியாதுன்றாரு. ப்ளஸ் அது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க அப்படின்றது கேட்கும்போது அதையும் சொல்ல முடியாதுன்றாங்க. அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் அதில் ஏதாவது ரீசன் இருக்குது, ஏதாவது அர்த்தம் இருக்குன்றது நம்ம மீடியாஸ்க்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. ஏன்னா லூசடா நீங்கள்லாம், அவர் கேட்குறாங்க அவர் ரீஜியனே சொல்லாமல் அவர் சீக்ரெட்டாக காப்பாற்றிட்டு இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் எல்லாம் அவர் வீட்டு கேட்டு வரையும் கொண்டு போய் கேமரா வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அறிவுன்றது இல்லை, இராணுவ ரகசியன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாளைக்கு இதே சாக்கா வச்சு உங்களோட இதே எவிடன்ஸாக வச்சுட்டு நாளைக்கு வேற ஏதாவது லோக்கல் தீவிரவாதிங்க அவனாச்சும் போய் அங்கே போய் த்ரெட்டன் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அவர் டேக் கேர் பண்ணிப்பீங்களா? நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பீங்களா? நாளைக்கு இதை வச்சு அவர் அங்க ட்ரிட்டன் பண்ணுவாங்கல்ல அவங்க ஃபேமிலியா, இதெல்லாம் உங்களுக்கு அறிவுன்றது வேண்டாமா? நாளைக்கு ட்ரிட்டன் பண்ண அதையும் உட்காந்து கேமரா தான் எடுத்துட்டு இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தேவையானது உங்க டிஆர்பி ரேட்டு, அவ்வளவுதான். இந்தியாவோட சீக்கிரட்டை பத்தி காப்பாத்துங்க, ராணுவ ரகசியத்தை பத்தி காப்பாத்துங்க, தேவையில்லாம எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காதிங்க, சரியா? எல்லாத்தையும் அபிஷியல் கவர்மெண்ட் பாத்துக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதை நீங்க பார்த்து அதை மட்டும் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாம சூப்பர் ஸ்மார்ட் எல்லாம் ஆகாதீங்க. உங்களோட சூப்பர் பவர்னால தான் இங்கே நீங்கள் முக்காவாசி வயலன்ஸ் நடந்துட்டு இருக்குது. மீடியாஸ் ஒரே ரீசனுக்காக தான், மீடியாவும் சோசியல் மீடியாவுக்காக தான் கண்ணா பின்னா இருக்கிற எதுவுமே ஒரிஜினல் ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரியாம கண்டமேனிக்கு ஒவ்வொருத்தனும் ஒருத்தன் இன்னொருத்தனை மாத்தி திட்டு மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. வயலன்ஸ் எக்கச்சக்கமா எகிரிட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணும்? உங்களுக்கு எல்லாம் அறிவுன்றது வேணாம். தயவு செஞ்சு எதாவது சீக்ரெட் பண்ணுமோ இந்த மாதிரி கண்ட்ரி கண்ட்ரி இருக்கிற பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டேட் பண்ணாதீங்க. உங்களோட எதுக்காக இது பண்றது, அவங்களோட குடும்பத்தை பத்தி எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பாதுகாப்பை காப்பாத்துங்க. சொல்றது புரியுதா இல்லையா? புரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸ்பிக் டிவி எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.